ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கம்யூன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மருக்கு உண்டான ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் தான். அது வேற ஒன்றும் இல்லைங்களா, ஐஸ்ட் க்ரீன் டீ. இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெசலை வந்து ஒன்று அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து நம்ம சேர்த்திக்கலாம். தண்ணி லேசாக கொதிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் வந்து க்ரீன் டீ லீவ்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் க்ரீன் டீ லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் பவுடர் ஃபார்மெட் வந்து எடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் டீ லீஃப்ன்றதே வந்து ஷாப்லலாம் கிடைக்கும், அது வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் டீ லீஃப் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து கலர் வந்து மாற ஆரம்பிக்கும் ஸ்டிர் பண்ண பண்ண. நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutes அளவுக்கு நல்லா வந்து கொதிக்கிட்டோம். இப்போ லேசாக வந்து பபுள் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ க்ரீன் டீ வந்து எதுக்கு நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயினாக இது வந்து கேன்சர் வந்து ஃபைட் பண்ணும். உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்லாம் இருந்துச்சுன்னா வந்து அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் குறைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்ட் ஆகும், டயபிட்டிஸும் வந்து ப்ரிவெண்ட் ஆகும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் பாடியோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் சொல்லக்கூடிய இம்யூனிட்டி வந்து நல்லாவே கிடைக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து சுகர் அல்லது வந்து தேன் வந்து சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 ஸ்பூன் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் வந்து நீங்கள் தேன் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐஸ்டாக வந்து நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமேட் தேன் வந்து கலந்துக்கோங்க. நான் இதிலேயே வந்து லேசாக வந்து கொதிக்க விடுறேன் சர்க்கரையை வந்து சேர்த்ததுக்கப்புறமேட்டு. இது வந்து நான் சில்டாக வந்து நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா சுகர் சேர்க்குறதுனால இது வந்து நான் முன்னாடியே வந்து சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துனதுக்கப்புறமேட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா கொதிக்கிட்டோம். க்ரீன் டீக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுட் பாய்சன் இருந்தால் கூட இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து க்ளியர் பண்ணி கொடுக்கும். அது சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் வெயில் வந்து எதோ போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது சில்லுன்னு நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது ஒரு குளுக்கோஸ் குடித்த மாதிரி ஒரு எனர்ஜைஸராக வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாயில் வந்து பேக்டீரியாஸ் அதுலாம் இருந்துச்சுனா கூட உங்களுக்கு வந்து நல்லா இது வந்து ரிடியூஸ் பண்ணிக்கும். உங்களுக்கு இந்த க்ரீன் டீ வந்து பார்த்திங்கன்னா வந்து சூடாகவும் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். வெயிட் வந்து அதிகமாக இருக்குது, நான் வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்றவங்க காலையில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் டீ ப்ரிப்பர் பண்ணிட்டு வந்து அப் டு 100 to 250 ml வரைக்கும் நீங்கள் வந்து டெய்லி வந்து குடிச்சிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் நல்லாவாகும், ஃபேட்டு நல்லா வந்து பர்ன் ஆகும். இது நீங்கள் சில்லுன்னு வந்து சர்வ் பண்ணுற மாதிரினா நீங்கள் எனி டைம் கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து கொதிக்கட்டும். இது வந்து நீங்கள் பவுடர் ஃபார்மெட்டில் எடுக்காமல் லீஃப் ஃபார்மெட்டில் எடுக்கிற மாதிரி இருந்தால் இது வந்து நல்லாவும் டேஸ்ட்டும் இருக்கும். அதே சமயத்தில் இது வந்து நேச்சுரல் தான். இது இப்போ இந்த க்ரீன் டீ வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கூல் ஆகட்டும். இது சூடாக கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லையா வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்டாக வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு வந்து நம்ம கூல் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளாஸில் வந்து தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் வந்து சாப்பிட்லாம். சுகர் இருக்கவங்க வந்து ரீப்ளேஸாக வந்து பார்த்திங்கன்னா அதுபோல் நீங்கள் ஹனியும் மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். நிறைய ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கனால இது ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம் இது கண்டிப்பாக. இப்போ ஐஸில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த க்ரீன் டீ ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டோம் இல்லையா கூல் பண்ணி, அது வந்து நம்ம இது கூட நம்ம வந்து சேர்த்திக்கிறோம். உங்களுக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா கூட இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் பண்ணி கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பட் ஒரு 2 நாளைக்கு மேலே வைக்காதீங்க, வித்தின் அ டே வந்து முடிக்கிறவங்களும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கடைசியாக அதில் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக லைட்டாக வந்து ஒரு மின்ட் லீவ்ஸ் வந்து வச்சு நம்ம வந்து குடிச்சா அதோடைய எசன்ஸ் கூட உங்களுக்கு வந்து சேர்த்து குடிக்கும்போது இன்னும் நல்லா ரெஃப்ரெஷ் ஃபீலாக கிடைக்கும், கூலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.